வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. ஹாப்பி ஃப்ரைடே டு ஆல் ஆஃப் யூ. பார்வேந்தே எம்மை பார்வேந்தே, பாட்டுடன் வந்திருக்கும் கியூஎஃப்ஆரின் சுபஸ்ரீயை பார்வேந்தே அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பாட்டோட வந்திருக்கேன் இல்லை. எஸ், நமக்கும் சும்மா ஒன்றும் பண்ணல, நம்ம நிறைய வேலைகள் பார்த்துருக்கோம் நடுவில். இன்றைக்கி என்ன பாட்டோட வந்திருக்கேன், ஏஎல் ராகவன் அவர்கள், பாடகர் ஏஎல் ராகவன் அவர்கள் தயாரிப்பாளராய் மாறி பண்ணின படம் தான் கண்ணில் தெரியும் கதைகள். அந்த படத்துக்கு 5 இசையமைப்பாளர்கள். டிஆர் பாப்பா சார், இவர் பேர் தான் டைட்டிலில் அகத்தியர் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் கேவி மகாதேவன் சார், அப்புறம் ஜி கே வெங்கடேஷ் சார், அப்புறம் சங்கர் சார், கணேஷ் சார், சங்கர் கணேஷ் அவர்கள், அதுக்கப்புறம் இளையராஜா சார், ராஜா சார். கம்ப்ளீட்டாக ஒரு செமி கிளாசிக்கலாக, ஒரு செமி கிளாசிக்கல் இல்லை, கிளாசிக்கல் தான், கிளாசிக்கலாக ஒரு பாட்டு கண்ணில் தெரியும் கதைகளில் பண்ணுறாரு. அந்த பாட்டு தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற, நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. பாடினது எஸ்பிபி சார், சுஷீலாமா, எஸ் ஜானகியம்மா, அங்கே ரெண்டு நாயகிகள், அதனால ரெண்டு பெண் குரல்கள் இந்த பாட்டில் இருக்குது. பாடலை எழுதியது புலமை பித்தனையா. இந்த பாட்டு எப்படி தெரியுமா, ஒரு ஃபஸ்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட் டிக்கெட்டை வாங்கிட்டோம், கன்ஃபார்ம் டிக்கெட், கம்பளியெல்லாம் போட்டு தலானியை போட்டு படுத்துட்டா, ஏறின ஸ்டேஷன்லேருந்து இறங்கின ஸ்டேஷன் வரைக்கும் கண்ணே முழிக்காமல் சுகமாக ஒரு பயணம் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சொகுசு பிரயாணம் தான் இந்த பாட்டு. சுகம்னா சுகம், அப்படி ஒரு சுகம். மோகனராக வரையா கேட்கவே வேண்டாம், சும்மா மோகனமாக தலாட்டி நம்மளை தூங்க வச்சு கொண்டு போயிடும். ஆனால் ட்ரெயின் பயணம்னு நான் சொல்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம், ட்ரெயினுக்குன்னு ஒரு ரிதம் இருக்குல்ல, அந்த ரிதமில் ஒரு அழகு இருக்குல்ல, அந்த ரிதம் தானே நம்மளை தாளாட்டுது, நம்மளை அறியாமல் நம்ம உடம்பு அப்படி தாளாட்டுமே, அந்த மாதிரி இந்த பாட்டோட ரிதம் பேட்டர்ன் இருக்கே. ஜிந்தா கிஜிந்தா கிஜிந்தா கிஜிந்தா, நான் ஒரு பொண்ணு, அந்த தாளக்கட்டு இருக்கே, அது பாட்டில் எவ்வளோ வெரைட்டி. எல்லாத்துக்கும் நம்ம ராகம் உயிர், தா இது உயிர்னு சொல்கிறோம்ல, இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தாளக்கட்டும் இந்த நடையும் தான் இந்த பாட்டுக்கு உயிர். அப்படியே முதுகெலும்பு அப்படி நிற்கும், பிடிச்சி அந்த பாட்டை அப்படி பிடிச்சி நிறுத்தும். அந்த பாட்டு ஃபுல் கிளாசிக்கலாக கேட்குற ஒரு பாட்டில் அந்த கிளாசிக்கல் அம்சங்கள் எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு பாட்டுடைய மெலடி வந்து ஒரு லைட்டாக அப்படியே ஒரு இறகு போல் ஒரு டியூன் ஒன்று அந்த பாட்டில் கம்போஸ் பண்ணியிருப்பார் ராஜா சார். எஸ்பிபி சார் பாடும்போதும் சரி, சுஷீலாம்மா பாடும்போதும் சரி, ஜானகி அம்மா பாடும்போதும் சரி, வெறும் ரொமான்ஸ் தான் கேட்கும். போதை தரும் யாருக்கு, நமக்கு, நமக்கு தான் போதை வரும். இந்த மாதிரி பாட்டையும் இந்த மாதிரி டியூனையும் அந்த குரலையும் கேட்டால் போதை வந்தே தீரும்ல. இவ்வளோ அழகான மோகனம் போய்கிட்டு இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது இந்த பாட்டில், ஸ்ட்ரிங்ஸ் ஒரு கோலோச்சி நிற்கும். இன்றைக்கி ஷாமு பிச்சு எடுத்திருக்காரு, அந்த ஸ்ட்ரிங்ஸை கேட்கும்போது இந்த மோகனத்துடைய வெஸ்டர்ன் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும்தான் என் காதில் உழுவுது. ஓப்பனிங்லேருந்து அந்த ஒரு மாதிரி ஒரு விப்ராட்டோ ஸ்ட்ரிங்ஸ் ஒன்று போடுவாங்களே, அப்போ இது கிளாசிக்கல் ஸ்ட்ரிங்ஸா வெஸ்டர்ன் ஸ்ட்ரிங்ஸா, ரெண்டுமே இருக்கு. அந்த செகண்ட் பேக்ரவுண்டோட ஸ்ட்ரிங்ஸை கேட்டு பாருங்க, பியூரா நம்ம கிளாசிக்கல் ஸ்ட்ரிங்ஸ். ஒரு 10 பேர் நல்ல கிளாசிக்கல் வயலினிஸ்ட் உட்காந்து வாசிச்சா அப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அந்த ஸ்ட்ரிங்ஸை கேட்கும் போது. அதே அடுத்த பேக்ரவுண்டு வாங்க, அப்படின்னு அவங்க வேணையில் வாசிக்கிறாங்க இல்லையா, அது முடிஞ்சு ஸ்ட்ரிங்ஸ் வருமே, இது நம்ம ஊரில் இல்லையே, இது அங்கேருந்து இல்லை வந்திருக்கு, என்ன எது நடக்குதுன்னே தெரியாமல் அழகாக அதையும் எதையும் கலந்து கலந்து ஸ்ட்ரிங்ஸில் விளையாடி இருக்காருன்னு தான் எனக்கு தோணுது இந்த பாட்டை கேட்கும்போது. உங்களுக்கு மட்டும் எப்படி தோணுதுன்னா எனக்கு தோணுது இல்லை, நீங்களும் கேளுங்க, உங்களுக்கும் தோணும். இன்றைக்கி நம்ம கண்ணில் இந்த கதையை விரிய வைக்க போகிறது பத்மநாபன் குமார், லக்ஷ்மி பிரியா அண்ட் சுஷ்மிதா. இவங்க மூணு பேரும் இப்படி பாடினாங்க அப்படி பாடினாங்கலாம் தேவையே இல்லை, நம்ம கியூஎஃப்ஆருடைய சொத்துக்கள் இப்படித்தான் பாடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முத்திரை தான் இந்த பாட்டு. ஓஹோன்னு வந்திருக்கு. அற்புதமான வீணை அஞ்சனி வாசிக்க, அழகான ஃப்ளூட்டை லலித் தல்லூரி வாசிக்க, ஒரு பக்கம் லச்சுக்குட்டி அக்கோஸ்டிக்கில் கலக்க, இன்னொரு பக்கம் கார்த்திக் பேஸ் கிட்டாரில் கலக்க, நம்ம முக்கிய குடும்ப உறுப்பினர் வெங்கட் வருவார், சோலோஸ் என்ன, நட என்ன, நட மாறுறது என்ன, எல்லாத்தையும் சும்மா பிரமாதமாக பிச்சு உதறியிருக்கார். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஷாம் பெஞ்சமினி நீங்கள் பார்க்க போகிறீங்களே. கிளாசிக்கல் தான்னாலும் நான் சொன்ன அந்த மெலாடிக் டச்சஸில் அந்த ஒரு எஃபெக்ட் தனி, அந்த ட்ரீட்மெண்ட் தான் ஷாமுடைய ஸ்பெஷாலிட்டி. அது நான் சொல்லி புரியணும்னு இல்லை, உங்களுக்கு கேட்டால் உங்களுக்கே புரியும். இந்த பாட்டெல்லாம் பெரிய பாட்டு, அதோடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் தெரிகிற மாதிரி கட் பண்ணணும், அது எப்பவும் போல சிவா அவ்வளோ ஆசையாக பண்ணியிருக்காரு. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, கேட்டு கிறங்குங்க.
நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. போதை தரும் நாதசுரம் பாடிடும் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. பார்வையில் ஆயிரம் கவிதைகள் எழுதிடும் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை.
கிட்டத்தட்ட 6.5 நிமிஷம் இந்த பாட்டு. எங்கேயாவது ஒரு சலிப்போ அலுப்போ வந்தது பார்த்தீங்களா? அதுதான் பவர் ஆஃப் மியூசிக். ஒரு பாட்டை ட்ரீட் பண்ணும்போது அதோடைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் எங்கே எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சு கொடுத்தா பாட்டு இப்படி வந்து நிற்கும். ஆல் இண்டியா ரேடியோவில், சிலோன் ரேடியோவில் ஒளியும் ஒளியும்ல இந்த பாட்டு வராத நாட்களே கிடையாது. அந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒழிச்சு கேட்ட ஒரு பாட்டு தான் இன்றைக்கி நம்ம கேட்ட பாட்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த பாட்டை கேட்டு ஏங்கினவங்களுக்கு இன்றைக்கி எப்படி தெரியுமா இருக்கும், ஆஹா மேடம் இந்த பாட்டு கொடுத்தீங்களே நன்றி அப்படின்னு சொல்லுவீங்க. சொல்லியே ஆகணும். சொல்லுங்கள், நான் கேட்குறதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் கியூஃபார் அவார்ட்ஸ் எல்லாம் ஓட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சைட்டு கீழே இருக்குது பாருங்கள், போங்க உடனே போய் ஓட் பண்ணுங்கள். பாட்டு எவ்வளோ பேர் கேட்குறீங்களோ அத்தனை பேரும் போய் ஓட் போடணும். எதுக்குன்னா ஒன்றும் இல்லை, நம்ம குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு திருவிழா, நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு கல்யாணம். இந்த கல்யாணத்தில் எல்லாரும் போய் அந்த விருந்தை சாப்பிட்டு எல்லாரும் வாழ்த்தணும், ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்காகத்தான் இந்த அவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு திருவிழா. நீங்கள் எல்லோரும் போடுற ஒவ்வொரு ஓட்டும் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஒரு 10 பங்கு அதிகம் பண்ணும். நம்ம குடும்பத்தை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா நிச்சயமாக ஓட்டு போடுவீங்க. www.maximuminc.org. ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நாளைக்கு கவியரசர் என்ன திரும்ப பண்ணுறாரு, ஒரு படத்தையே ஒரு பாட்டுக்குள்ளே முடிச்சு விடுறாரு. அந்த மாதிரி ஒரு பாட்டு, பிரம்மாண்டமான பாட்டு, உண்மையாகவே பிரம்மாண்டமான பாட்டு, மெல்லிசை மன்னரின் மேக்னம் ஆப்பஸ் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். அஃப்கோர்ஸ் கவியரசரின் மேக்னம் ஆப்பஸும் கூட. அந்த பாட்டுக்காக நீங்கள் நாளைக்கே காத்துட்ருங்க. அது வரைக்கும் வணக்கம்.